அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் இருளகற்றுவோம், மூடியாட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படிங்கிற முழக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை மக்கள் சந்திப்பு இயக்கம் என்பது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த தேசம் முன்னேற வேண்டும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மோடி ஆட்சியில் இருந்த இந்த 8 வருஷத்தில் நிறையாவே இழந்திருக்கோம். நாடும் இழந்திருக்கு, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நிறைய இழந்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பான இழப்புங்கிறது வந்து ஜனநாயக உரிமைகள், அதே போல் சிவில் உரிமைகள் பறிப்பு என்பது இந்த காலகட்டத்தில் நிறைய நடந்திருக்கு. அடிக்கடி மோடியும் சரி, அவருடைய அமைச்சரவை சகாக்களும் சரி, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லுவதற்கும் யதார்த்தத்தில் இந்தியாவில் நடந்து கொண்டு இருப்பதற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதுக்கு நிறைய உதாரணங்களை கொடுக்க முடியும். அதனால் அவர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போல் பெண்கள் குழந்தைகள் கண்ணியமாக கௌரவமாக வாழ வேண்டும், அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு அங்கே அவர் முழக்கம் கொடுக்கும் போதே அதற்கு நேரெதிராகத்தான் களத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டி சொல்வதைப் போல இதற்கு சில குணாம்சங்கள் பிரத்யேகமாக இருக்குது. ஒன்று, பொருளாதார பாதையில் நவீன தாராளமய கொள்கை, கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை. கார்ப்பரேட்டுகள், உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் மிக அதிக அளவில் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசு செய்யுது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய இழப்பை, அந்த சுமையை சாதாரண மக்கள் மீது, உழைப்பாளி மக்கள் மீது சுமத்துகிறது. அதே போல இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற சித்தாந்தத்தை நோக்கி பயணப்படும் போது, அப்படிப்பட்ட ஒரு ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடியெடுத்து வைக்கும் போது சிறுபான்மை மக்கள் மீது கூடுதலான தாக்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ ஒரு பக்கம் வந்து கார்ப்பரேட் ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்கும் போதும், மறுபக்கம் இந்துத்துவ ராஷ்டிரா என்கிற அந்த இலக்கை நோக்கி செல்லும் போதும் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அநேகமாக பலராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைப்புகளும் தனிநபர்களும் நிச்சயமாக அதற்கு மாற்று கருத்து சொல்வார்கள். சமூக செயல்பாட்டாளர்கள் அதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. டிசன்ட் என்பது ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த சூழலில் வரும். அப்போ இந்த அரசை பொறுத்தவரை கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளையும் இந்துத்துவ ராஷ்டிரத்தை நிர்மாணிக்கக்கூடிய அந்த பணியையும் எந்த தடையும் இல்லாமல் அவங்க செய்யணும்னு சொன்னால் அதை எதிர்த்து வருகிற விமர்சனங்களை நிறுத்த வேண்டும், மாற்று கருத்துகளை நிறுத்த வேண்டும், எதிர்த்து குரல் கொடுப்பவர்களுடைய உரிமைகளை வெட்ட வேண்டும். அதனால் இது இயல்பாகவே இவர்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஃபேஷிச தன்மை கொண்ட நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சொன்னால் கடந்த காலத்திலேயும் ஆட்சியாளர்கள் வந்து நிச்சயமாக எதேச்சாதிகார பாதையில் போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆகவே அவர்களைப் போலவே தான் இந்த அரசும் போகிறதுன்னு நம்ம வந்து தப்பாக கணக்கு போட்டக்கூடாது. இந்த அரசு ஒரு முழுவீச்சிலான எதேச்சாதிகார பாதையில் போகிறது. ஃபேஷிச தன்மை கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் அவர்களது இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதற்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த எதேச்சாதிகார பாதையை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால் ஏதோ இந்த குறிப்பிட்ட பிரதமர் வந்து மாறினால் நல்லது நடக்கும், அல்லது இந்த ஆட்சியாளர்களிலேயே ஒரு பகுதி தலைமை கீழே போய் இன்னொரு பகுதி தலைமை வந்தால் நல்லாயிடும் நம்ம நினைக்க முடியாது. இவர்களுடைய அஜெண்டாவுக்கும் இவர்கள் பின்பற்றுகிற எதேச்சாதிகார பாதைக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக பொருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஜனநாயகம்னு சொன்னால் அதனுடைய மிகப்பெரிய தூண்கிறது வந்து நாடாளுமன்றம். மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைக்கிறோம். ஆகவே அங்கு நடக்கக்கூடிய வாத பிரதிவாதம், அதன் மூலமாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, மக்கள் முன்னேற்றத்திற்கு நாடாளுமன்றம், அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்ங்கிறதுல நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் மோடி ஆட்சியில் நாடாளுமன்றம் எப்படி நடத்தப்பட்டதுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடந்த ஆண்டில் 50 நாட்கள் கூட ஒரு வருஷத்தில் நாடாளுமன்றம் நடக்கவில்லை. அப்புறம் நாடாளுமன்றம் அதன் மேலே என்ன மரியாதை?
அந்த நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு கூட எத்தனை நாள் பிரதமர் வருகை தந்தார், எத்தனை நாள் விவாதத்தில் பங்கேற்றார், எத்தனை நாள் எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களுக்கு பதிலளித்தார், விளக்க உரை கொடுத்தார்னு பார்த்தா அது உண்மையிலேயே மிக குறைவு, மிக அரிது. அப்போ பாராளுமன்றத்தினுடைய வழக்கமான மரபுகள், அதனுடைய விதிமுறைகள், பொதுவாக காலில் போட்டு மிதிக்கப்படுகிற அந்த சூழல் தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இப்போ சமீபத்திய கூட்டத்தொடரில் கூட பற்றி எறிகிற விலைவாசி உயர்வு பற்றி ஒரு விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்ததால் ஒரு 27 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை. அதே போல் நாடாளுமன்றத்தில் அவசர அவசரமாக பல்வேறு மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படுகிறது, விவாதத்திற்கு இடமே கிடையாது. பொதுவாக அவை தொடரில் விவாதம் நடத்த முடியலைன்னா நிலைக்குழுவுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நிலைக்குழுவுக்கு போனால் அதில் கருத்து சொல்லக்கூடிய பலராலும் அந்த நிலைக்குழுவில் கருத்து சொல்ல முடியும், அதற்கு போதுமான அவகாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்த கால ஆட்சியோடு ஒப்பிடும்போது மோடி ஆட்சியில் முக்கியமான பல மசோதாக்கள் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் வற்புறுத்தியும் வலியுறுத்தியும் கூட நிலைக்குழுக்களுக்கு விடப்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ நாடாளுமன்றம் என்றால் மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கான மன்றம் என்கிற அந்த புரிதலே இந்த ஆட்சியில் பின்னுக்கு போய்விட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற செயலகம் பார்லிமெண்ட்ரி செக்ரட்டேரியட் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டுச்சு. நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தோடு அது இணைந்ததாக வருகிறது. மோடி ஆட்சியை விவரிப்பதற்கு அல்லது விமர்சனம் செய்வதற்கு நாம் பயன்படுத்துகிற எல்லா வார்த்தைகளும் தடை செய்யப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பட்டியலில் நாடாளுமன்ற செயலகம் சேர்த்துடுச்சு. இப்போ வந்து வாய்ஜாலம், அதே போல் சர்வாதிகாரம், நாடகம், முதலை கண்ணீர், ஊழல், பாலியல் துன்புறுத்தல், சகுனி, இப்படி எந்த வார்த்தையுமே வந்து எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் அவைத்தலைவர் நினைத்தால் அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போச்சு. அப்படின்னு சொன்னா பார்வையாளர்களாக எம்பிக்கள் இருக்க வேண்டும்னு சொன்னா நம்மளாம் ஒத்துக்க மாட்டோம். அதனால இந்த வார்த்தைகளை தடை செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற முடியாமல் தடுக்கிற, உண்மையிலேயே நாடாளுமன்றத்தை பாராளுமன்றத்தை பார்வையாளர் மன்றமாக வைப்பதற்கான ஏற்பாடு தான். அதனால ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தினுடைய உரிமைகள், மக்கள் பிரதிநிதிகளுடைய உரிமைகள் என்பது குறுக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இரண்டாவதாக பார்க்கும்போது முக்கியமான தூண் என்பது ஊடகங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பல ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்பட்ட காட்சியை பார்த்தோம். விளம்பரங்கள் கொடுக்க மறுத்து வருவாயில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி தாங்கள் சொல்கிறபடி ஊடகங்கள் ஆடுகிற ஏற்பாட்டை சில ஊடகங்கள் மூலமாக அவங்க பண்ணாங்க. மொத்தமாக இப்போ 2022 ஊடக சுதந்திர குறியீடு சம்பந்தமான ஒரு அறிக்கை வெளிவந்ததில் 180 நாடுகளில் இந்தியா வந்து 150வது இடத்தில் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய பெரும்பான்மை குரலும் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் இப்போதைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம். இப்போ சமீபத்தில் G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு நடந்தது. G7 இந்தியா பிரதிநிதி கிடையாது, இருந்தாலும் சிறப்பு அழைப்பாளராக இந்தியா அழைக்கப்பட்ட அடிப்படையில் பிரதமர் அவர்கள் அங்கே போய் அந்த G7 நாடுகளுடைய உச்சி மாநாட்டில் ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது, அதில் பிரதமரும் கையெழுத்து போட்டார். அந்த கூட்டறிக்கை என்பது ஊடக சுதந்திரம் குறித்து தான். அங்கே அவர் கையெழுத்து போடுறாரு. இங்கே வந்து முகமது ஜுபேர் ஆல்ட் இண்டியா செய்தி தளத்தினுடைய ஒரு இணையமைப்பாளர், அவர் வந்து பிஜேபி RSS-னுடைய பொய்களை அம்பலப்படுத்துகிற வேலைகளை பார்த்து கொண்டிருந்ததால் அவர் கைது செய்யப்படுகிறார். அங்கே ஊடக சுதந்திரத்தில் கையெழுத்து போடுறாரு பிரதமர், இங்கே அதற்கு நேர்மாறாக விஷயங்கள் நடக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா இது ஏதோ உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் பழிவாங்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள்ங்கிறது கிடையாது. சில ஆன்லைன் செய்தித்தளங்களை நடத்தி கொண்டு இருப்பவர்கள் அதிலெல்லாம் வந்து இந்த பொய் செய்திகளை அம்பலப்படுத்துகிற வேலையை பல ஆன்லைன் போர்ட்டல்ஸ் பண்ணுறாங்க. அதில் நியூஸ் கிளிக் ஒன்று. நியூஸ் கிளிக்கினுடைய உரிமையாளர், அவருடைய அலுவலகம் ED அமலாக்கப் பிரிவின் மூலமாக ரெய்டு செய்யப்பட்டது. மிக மோசமான அந்த அச்சுறுத்தல் என்பது நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த ஆட்சியில்
சரியாக எழுதுகிற ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல, அந்த தளத்தை நடத்துகிற உரிமையாளர்களும் சேர்ந்து நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது இரண்டாவது முக்கியமான விஷயம். ஜனநாயகம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுடைய அமைப்புகள் இருக்கு, தனிநபர்கள் இருக்காங்க, அரசியல் கட்சிகள் இருக்கு. இவர்களுடைய செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் முடக்கப்படுகிறது. பீமா கோரேகாவ் அந்த பிரச்சனையில் பொய்யாக ஜோடனை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு 16 பேர் வந்து சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுத்த செயல்பாட்டாளர் ஸ்டான் சுவாமி, அவர் வந்து சிறையிலேயே மரணம் அடைந்தார். அது ஒரு நிறுவன படுகொலைங்கிறத நம்ம சொல்றோம். இந்த மாதிரி செயல்பாட்டாளர்கள் உள்ள வைக்கப்படுறாங்க பொய்யான வழக்குகள் காரணமாக. அதே போல சமூக வலைத்தளத்துல அரசை விமர்சித்து எதிர்த்து கருத்து சொல்பவர்கள், அவங்க உடனடியாக காவல்துறையால கைது செய்யப்படுகிறார்கள். டக்கு டக்குன்னு தீவிரவாதிங்கிறாங்க, டக்கு டக்குன்னு பயங்கரவாதிங்கிறாங்க. எது என்னன்னு தெரியறதுக்கு முன்னால பல்வேறு விதமான யூஏபிஏ உள்ளிட்ட கருப்பு சட்டங்கள் மூலமாக அத்தனை பேரும் சட்டுன்னு உள்ள போயிடுறாங்க. நீங்க வந்து ஜாமீன் கேட்க முடியாது, நம்ம பதில் சொல்ல முடியாது, எல்லாவித ஜனநாயக உரிமைகளும் ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கணிசமான பகுதி சமூக செயல்பாட்டாளர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்களை இந்த அரசு நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள் அந்தந்த பகுதி உழைப்பாளி மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இவங்கள்லாம் வந்து போராட்டம் நடக்கும்போது எள்ளி நகையாடுவது, அந்த போராட்டங்களுக்கு எதிராக அவதூறு செய்திகளை வெளியிடுவது. உதாரணமாக விவசாயிகள் போராட்டம் ஓராண்டு நடந்து அரசாங்கம் அடிபணிந்தது நம்மெல்லாம் பாராட்டினோம், ஆனால் கடைசியில் அரசாங்கம் ஒத்துக்கொண்ட விஷயங்களை கூட செய்யலை அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளில் பார்த்தோம். ஆனால் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தபோது அந்த போராட்டக்காரர்களை அவதூறு செய்யக்கூடிய விதத்தில் அவங்க வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு அமைச்சர்கள், அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட கேலி பேசியதை நம்ம பார்த்தோம். பிரதமர் அவர்கள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஆந்தோலன் ஜீவி அப்படின்னு சொல்லி ஒரு சகட்டு மேனிக்கு எள்ளி நகையாடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போ போராட்டங்களை, போராட்டக்காரர்களை அவதூறு செய்வது, பொதுமக்கள் மத்தியில் இவங்கள்லாம் வந்து நல்லதுக்காக இல்லை, அதாவது நாட்டினுடைய நலனுக்காக அவங்க இல்லை, சொந்த பிரச்சனைக்காக அவங்க வந்திருக்காங்கங்கிற முறையில் மோசமாக காட்டுவதுங்கிறது உள்பட இந்த உரிமைகள் முடக்கப்படுவது, பறிக்கப்படுவதோட இணைச்சு தான் நம்ம பார்க்கணும். சில மாதங்களுக்கு முன்னால் பாதுகாப்பு துறையை சார்ந்த எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அறிகுவல் விட்டிருந்தாங்க. பொதுவாக வேலைநிறுத்தம்னா அரசாங்கங்கள் அதை தடுத்து நிறுத்த தான் பார்க்கும். ஆனால் இந்த அரசாங்கம் வெளியிட்டிருந்த அறிவிக்கையில் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் இருந்தது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளத்தை கட் பண்ணுவோங்கிறது தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதுக்கு ஒரு படி மேலே போய் இந்த வேலைநிறுத்தத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்பவர்கள் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னா, போராட்ட அறைகூவல் வந்ததுன்னா தொழிற்சங்க தலைவர்கள் கேட் மீட்டிங் போடுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க, தொழிலாளிகள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ அவரவர் கோரிக்கைக்காக தொழிலாளிகள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமையை கூட அதில் கூட கை வைக்கக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய அறிவிக்கைகள் இந்த அரசால் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, நீங்கள் வந்து தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், இப்படியான சட்டங்கள் வருவது என்பது கூட தொழிற்சங்கங்களுடைய செயல்பாடு, விவசாய அமைப்புகளுடைய செயல்பாட்டை முடக்குகிற வேலை. அப்போ மூன்றாவதாக இப்படிப்பட்ட அமைப்புகள் அவரவர் பகுதி உறுப்பினர்களுக்காக குரல் கொடுப்பது என்பதும் இதில் தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது மூணாவது முக்கியமான விஷயம். ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்டு ஆட்சியில் இருக்கும் போதே, நம்முடைய அரசியல் சாசனம் இருக்கும் போதே இப்படியான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, இந்த ஹிந்துத்வா என்கிற அந்த ராஷ்டிரம் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு அதற்காக உருவாக்கப்படுகிற அரசியல் சாசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்றோம். ஆனால் இப்போ சமீபத்தில் 30க்கும் மேற்பட்ட சாமியார்கள், மதகுருமார்கள் இவங்கள்லாம் சேர்ந்து இந்த ஹிந்துத்துவ ராஷ்டிரத்தினுடைய அரசியல் சாசனத்தினுடைய நகலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதி பரிபாலனம்ங்கிறது த்ரேதா யுகத்தில் என்ன இருந்ததோ அதுதான் வரும், நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி அடிப்படையில் இப்போ இருக்கிற நீதி பரிபாலனம் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே போல் மக்கள் பிரதிநிதி கொண்ட பாராளுமன்றம் இருக்காதான், மத பிரதிநிதிகள் கொண்ட நாடாளுமன்றம் தான் இருக்கும். தலைநகர் அதே மாதிரி டெல்லியாக இருக்காது, காசியாகத்தான் இருக்கும். அதே போல் ஒட்டுமொத்த நிர்வாகம் என்பது நால்வருண கோட்பாடு அடிப்படையில் தான் அது நடக்கும். நால்வருணங்கள் வந்து பெண்களை ரொம்ப கீழாக வைத்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியும்.
பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் நால் வருணத்துக்கு வெளியில தான் வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். உழைப்பாளி மக்கள் மொத்த பேரும் சூத்திரர்கள்ங்கிற பெயர்ல எல்லா விதமான உரிமைகளும் மற்றவர்களாகத்தான் இதுல வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். எத்தனை நூறாண்டுகளாக போராடி நால்வருண கோட்பாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்த சட்டங்களை கொண்டு வந்து பாலின சமத்துவம் இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து சுதந்திர தினத்தினுடைய பவள விழாவில் இந்த 75 ஆண்டுகளில் போராடி பெற்ற இந்த உரிமைகளை நாம் முன்வைக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய ஆட்சி இன்னும் 30-40 வருஷம் நீடிக்கும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீடித்தால் இந்த ஹிந்துத்துவ ராஷ்டிரத்தினுடைய அரசியல் சாசனம் எப்படி இருக்கும் என்பதற்கான அந்த முன்னோட்டமாக இது வந்திருக்கு. அப்ப வந்து இந்துக்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள்னு அவங்க சொல்றாங்க. நீங்க பெண்களை எல்லாம் கீழே தள்ளிட்டு உழைப்பாளி மக்களை எல்லாம் கீழே வச்சுட்டு பட்டியலின பழங்குடியின மக்களை எல்லாம் வந்து நால் வருணத்துக்கு வெளியில வச்சுட்டு எந்த இந்துவுக்காக நீங்க வந்து குரல் கொடுப்பீங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியல. ஆகவே வெளியீடு வந்த பிறகு மோடி அவர்களோ மற்றவர்களோ இது வந்து சரியில்லை, இது வந்து எங்க அஜெண்டா இல்லை, இதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், அது ஏதோ அந்த அமைப்பு பண்ணுது அப்படின்னு பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொன்னா இதை மறைமுகமாக ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதனால வரலாறு இப்ப கூட ரோமிலா தாப்பர் அவர்களுடைய ஒரு பேட்டி, கரண் தாப்பர் நடத்தி இருக்கக்கூடிய அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைய மோடியின் இந்தியாவை நாங்கள் ஏற்கவில்லை. ஏன் சொன்னா இந்த மோடியின் இந்தியா என்பது மிக குறுகலானது, ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஒரு ஜனநாயகம், பன்மைத்துவம், பல மொழிகள், பல கலாச்சாரம்னா அது ஒரு பரந்துபட்ட அனைவரும் சேர்ந்து செழிப்பாக வளருவதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கக்கூடிய அமைப்பு. அதை அப்படியே நேர்மாறா மாத்தி மதம்ங்கிற அடிப்படையில, சாதிங்கிற அடிப்படையில, குறுகலாக ஆணாதிக்கம்ங்கிற அடிப்படையில் குறுக்கி 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 கொண்டு வந்து உழைப்பாளி மக்களுக்கு இடமில்லாத, ஜனநாயக உரிமைகளுக்கு இடமில்லாத ஒரு பாதையில தான் அவங்க வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இதை இப்படியே விட்டுவிட்டால், இது எனக்கு வரல அவங்களுக்கு தான் வருது என்கிற ரீதியில் விட்டுவிட்டால் நிச்சயமாக அடுத்து நம்மையும் அது தாக்கும், நம்முடைய வீட்டையும் அது தாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 75 ஆண்டுகளாக போராடி பெற்ற ஜனநாயக உரிமைகள், தொழிற்சங்க உரிமைகள், கூட்டம் கூடுகிற உரிமை, கருத்து சொல்லுகிற உரிமை, மாற்று கருத்தை முன்வைக்கிற உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, படைப்புரிமை, இந்த அத்தனையும் காவு கொடுத்து விட்டு ஒரு உயிரோட்டமான உயிர்ப்பான நாடாக நிச்சயமாக நம்மால் இருக்க முடியாது. எனவே மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஜனநாயக உரிமை பறிப்பு, சிவில் உரிமை பறிப்பு என்கிற இந்த அம்சம் மிக மிக முக்கியமானது. எனவே கட்சிக்கு அப்பாற்பட்ட அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நேரத்தில் கட்சி வித்தியாசங்கள், அரசியல் வித்தியாசங்கள், எல்லா வித்தியாசங்களையும் ஒதுக்கி வைத்து நமக்கான உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியோடு இணைந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன்.